शरणावनिभादिशस्य कन्याम् हरिनीलद्युतिभिस्तवानुविद्धाम् वसुदेवसुतस्य रङ्गवृत्ते यमुने स्वयमागता समीपम् श्लोकम् 685 शरणावनिभातिशस्य कन्याम् हरिनीलद्युतिभिस्तवानुविद्धाम् वसुदेवसुतस्य रङ्गवृत्ते यमुने स्वयमागता समीपम् சரணாவணி எம்பெருமானுடைய பெருவடிகளை பாதுகாக்கின்ற பாதுகாதேவியே, நீ என்ன பண்ற? ஒரு சமயம் ரங்கநாதன் அவ போய் காவேரிக்கு வரைக்கும் இருந்துள்ள உண்டு. உற்சவத்தில் இருந்துருவான், 18 தேதியில் இருந்துருவான். இது மாதிரி இருந்துள்ள வழக்கம் உண்டு. அப்ப அம்மா மண்டலத்துல காவேரிக்கரை ரங்கநாதன் எழுந்து இருக்கிறான். அப்போ அவனுடைய திருவடியங்கள பாதுகாதேவி நெருக்கிறையோ இல்லையா? உன்னிடத்துல ஹரிநீல ஜிதிஸ்தவான யுத்தாம் இந்திரநீலக்கள் உனக்கு நிறைய வைக்கப்பட்டிருக்கு. அந்த இந்திரநீலக்களினுடைய ஒளிகள் இருக்க அது காவேரி மேல, காவேரி தீர்த்த மேல நிறைய படர்ந்து இருக்கிறது. பார்த்தா இப்ப காவேரி எப்படி இருக்கு? நீலனா இருக்கு. யமுனா நதி எப்படி இருக்கும்? அப்படின்ட்டா கங்கை வெளுப்பா இருக்கும், யமுனா நதி கருப்பா இருக்கும். சரிங்களா? இப்ப காவேரி கருப்பா போயிருக்கு. இந்த கருப்பா போனா அதுல பார்த்தா என்ன தோன்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, ரங்கநாதன் எழுந்து இருக்கிறானே, எழுந்து ரங்கநாதன் ஆறு வசுதேவ சுதரங்க விருத்தேன் ரங்கத்துல ரங்கமான தேர்ந்தெடுக்கமையான ரங்கநாதன் ஆறு அப்படிங்கிறதான் கண்ணனே. அதனால கண்ணன் நம் அறிவுல வந்து வந்த உடனே கண்ணன் எப்பொழுதும் யமுனா நதி தீரத்துலதான் விளையாடுவோம், அங்கே தங்கி இருப்பான் அல்லவா? அதனால யமுனா நதியே இந்த இடத்துல கண்ணன் பார்த்த உடனே இங்க வந்து சேர்ந்துருக்கோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. அம்மாளி உன்னுடைய ஒளியினால காவேரி நிறமானது நீல நிறமாக யமுனை போல ஆயிற்று என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் வர்ணிக்கிறபடி. அவதீரித தேவதாந்தராணாம் அனகைஸ்தம் மணிபாதுகே மயூகை ஹரி நீல சமுத்திர விதச்சே ஹரிசாரூக்கியமயத்தோ ஜனானாம் ஸ்லோகம் 686 அவதீரித தேவதாந்தராணாம் அனகைஸ்தம் மணிபாதுகே மயூகை ஹரிநீல சமுத்பவேர்விதத்ஸே ஹரிசாரூக்கியமயத்தோ ஜனானாம். இந்த ஸ்லோகத்துல பரமேகாந்திகளுக்கு கிடைக்கக்கூடிய பகவத் சாரூபியம் இருக்கேன், அது எல்லாருக்கும் கிடைக்கிறது என்று சமத்காரமாக பேசுகிறார் சுவாமி. இங்கே எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க, என் மணிபாதுகே பாதுகாது எரியே அவதீரித தேவதாந்தரானாம் அவதீரித தேவதா தேவதாந்தரங்களை அவதீரிதா என்று கேட்டால் அவருடைய சம்பந்தத்தையே விட்டு ஒழித்தவர்கள். ஆனால் சுத்த பரமேகாந்திகள் தேவதாந்திர சம்பந்தம் சிறிதும் இல்லாமல் இருப்பார்கள் இல்லையா? அவர்களுக்கு கடைசியில் என்ன கிடைக்கிறது? மோட்சம் கிடைக்கிறது, ஹரிசாரூபம் கிடைக்கிறது. அதாவது இந்த மோட்சத்தை 4 நிமிஷம் சொல்லுவார். மோட்சம் சாரூபம் சாரூபம் சாகித்யம் தவ சுபரதார் என்று சொல்லி மோட்சம் அப்படின்னா என்னன்னா சாரூபியம். சாரூபிய மோட்சமாவது எம்பெருமானும் இந்த பக்தாலும் ஒரே லோகத்தில் இருப்பதற்கு வைகுண்ட லோகத்தில் அதுக்கு சாரூபிய மோட்சம் பெறுது. சாரூபிய மோட்சம்னா எம்பெருமானுக்கு என்ன ரூபமோ உருவ அமைப்போ அதே மாதிரி இவனு சங்கச்சக்கர கதாபாணியா மேலகரமாக எம்பெருமான போலையே இருக்கிறதுக்கு அது சாரூபிய மோட்சம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி சாயுத்தியம் சாமீபிய மோட்சங்கிறது எம்பெருமானுக்கு சமீபத்திலேயே இருக்கிறதுக்கு சாமீபிய மோட்சம் என்று சொல்வார்கள். இந்த சாயுத்தியம் இருக்கேன், இந்த சாயுத்தியத்துல சாரூபியம் சாரூபியம் சாமீபியம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதாவது எம்பெருமான் எப்படியானால் ஆனந்தமாக ஆனந்தத்தை அனுபவிக்கிறானோ அதே மாதிரி முக்தாலா போனவா அந்த பிரம்மாண்டத்தை அனுபவிச்சுட்டு எம்மான போலேயே ஆனந்தமாக இருப்பார்கள். அது சாயுத்தியம், அதுக்குதான் மோட்சம்னு பேரு. அந்த சாயுத்திய மோட்சத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு சாரூக்கிய மோட்சமும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி சாரூக்கிய மோட்சமும் இருக்கும். சாரூக்கியமான எம்பெருமான சமானமாக இருக்கிறது. இங்கிருந்து மோட்சத்துக்கு போனாலும்
அங்க எப்படி இருப்பாவா பிரம்மாலங்காரத்தை கொடுக்குறா அவளுக்கு தங்கநகர கதாபாணியாக என்ன சுதுசத்தமான கல்யாணதமான மங்களமான விக்கிரகத்தை பெற்று அதாவது சரீரத்தை பெற்று எம்பெருமானத்தில் பேசியவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அதனால அப்ப இந்த மோட்சம் கிடைக்கிற வரவேகாந்த எழுத்து எப்படியானாலும் சாரூப்பியம் கிடைக்கிறதோ எம்பெருமானை போலேயே அமைப்பும் நேரமும் எல்லாம் எப்படி கிடைக்கிறதோ அதே மாதிரி அந்த அமைப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது அப்படின்னு அவதி எதிர்த்தான் அநேக அந்தர்களுக்கும் அனகைகி ஹரிநீல சமுத்திரி மயூகைகி இந்த மயூகம் அதாவது பாதுகாதேவிலிருந்து மணிலிருந்து உண்டாக்க முடியாத அந்த நிறம் இருக்க இந்த கிரணங்கள் அது எப்பேற்பட்டது அப்படின்னா நீல நிறமா இருக்கு. அது நீல நிறமா இருக்கிறது என்ன பண்றது யாராவது பெருமாள் சேவிக்க வராரோ எல்லாத்துலேயும் வீசாது வீசினா அவள் எப்படி இருக்கா பெருமாளை போலேயே நீளமாக இருக்க அவாளும் இல்லையா அந்த பொதுமக்கள் கூட சேவிக்கிறவர்கள் கூட எம்பெருமாளை போல நிறத்தையுடையவர்களாக இருப்பினாலே அவங்களுக்கு ஹரிசாரூபியம் கிடைக்கிறது சரிங்களா. இந்த ஹரிசாரூபியம் ஆறுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ஆறு பரமேகாந்தியாக இருக்காலும் அவளுக்கு தான் அந்த ஹரிசாரூபம் கிடைக்கும். ஆனாலும் அவளுக்கு கிடைக்கிற ஹரிசாரூபியமானது பாதுகா தேவி உன்னுடைய நீலமணி வீசுவதனாலே அதன் காரணமாக பொதுமக்கள் சாமானிய மக்கள் கூட எம்மானை போன்ற நீலகரமுடையவர்களால் சாரூபத்தை பெற்றவர்களாக ஆகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமியை சென் வர்ணித்தபடி நிதிஸ்வயம் வெற்றி நித்யம் ஸ்லோகம் 687. நேத்ரேஷு பும்சாம் தவ பாதரக்ஷே நீலாஷ்மபாசா நிஹிராஞ்சனேஷு சியாசமம் சம்சிதரங்க கோஷாம் நிதிஸ்வயம் வெற்றி முபைதி நித்யம். திருவழியை பாதுகாக்கின்ற பாதுகாப்பையே நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்கும் நிதியை எடுக்கிறத காட்டி கொடுத்து நிதியை பெறும்படியாக பண்ணுகின்றாய். எப்படின்னு கேட்டோம்னா நிதியை பெறணும்னா எப்ப பெற முடியும்? சில பேர்கள் என்ன பண்ணுவா ஜோசிடு மூலமாகவோ குடிசுடுகள் மூலமாகவோ உனக்கு புதையல் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருப்பா. சரி, நமக்கு புதையல் கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்? கண்ணால பார்த்தா தெரியாது நமக்கு. பூமிக்குள்ள எங்கேயா புழைச்சி வச்சிருந்தா அது தோண்டினா புதையல் கிடைக்கும். அதுக்காக அவன் என்ன பண்ணுவான், சில சித்தர்களை போய் அனுப்புவான். அது வந்து அவன் என்ன பண்ணுவா, ஒரு வகையான மைய தயாரிச்சு மைய கொடுப்பான். அந்த மைய கண்ணில் எடுத்துட்டு பார்த்தாக்க பூமியில இருக்க முடியாத நிதி எங்க இருக்குன்னு தெரியும். உடனே அதை தோண்டி எடுத்து அந்த நிதியை எடுத்து அனுபவிப்பார்கள். அது போல இங்க ரங்கநாதன் எங்க இருக்கான், ஸ்ரீரங்க ரெங்க விமானத்துல இருக்கான். அந்த ரொம்ப விமானமான ஒரு கோஷம் கருவூரம் வச்சுப்போம், அதுக்குள்ள வேட்டையில போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. உள்ள உள் போட்டு உள்ள போட்டு வர பூட்டு போட்டு பூட்டி உள்ளுக்குள்ள பணத்தை எப்படி வைக்கிறார்களோ அத மாதிரி அந்த ரங்க விமானமாக கருவூரத்துக்குள்ள நிதியாக எம்பெருமான் இருக்கான். எப்பேட்டு நிதி சியா சமயத காட்சியோட கூடின ரங்கநாதன் அந்த உள்ள நிதியாக கருவூரத்துக்குள்ள ரங்க விமானத்துக்குள்ள இருக்கான். அந்த ரொம்ப அந்த ரெம்பரமான சேவிக்கணும் அடையணுங்கிற ஆசையினால ஜனங்கள் ஓடி வர ஓடி வரைச்சு என்ன பண்றான், தூரக்கேந்து சேவிச்சுன்னு வரான். தூரக்கேந்து சேவிச்ச உடனே அவ புண்ணிய கரம் இல்லையோ. முதல்ல போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னான், நீலமணியினுடைய ஒளிவானது அவ உடம்பு மேல போடுறது, அதனால எம்பெருமான போலேயே அவ ஆயிடுறான், அதனால சாரூப்பிய மோட்சம் அவளுக்கு கிடைக்கிறது என்று பேசியாச்சு போன ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல இவரை தூரக்கே இருந்து குளிஞ்சு சேவிக்க முடியும். சேவிக்கும் பொழுதும் அவளுடைய கண்ணுல இந்த நீல ஒளியினுடைய இந்த நேரத்தலனுடைய நீல ஒளியானது அவ கண்ணு மேல ஒழிக்கிறது. கண்ணு மேல வீசினா அது எப்படி இருக்கு, கண்ணுக்கு மையிட்டா அப்படி இருக்கும். கண்ணுக்கு மையிட்டா கண்ணுக்கு மையிட்டு என்ன பண்ணுவான், பொழியல் எங்க இருக்கேன்னு தேடி பொழியல அனுபவிப்பார்களா. அதுபோல இங்க கண்ணுக்கு மையிட்ட உடனே கண்ணுக்கு நன்னா தெரியறது எல்லாம் இவருக்கு இருக்கிறதெல்லாம் உடனே நெருங்க நெருங்க இந்த ரெங்க விமானத்துல பிராஜியோட கூட
ரங்கநாதன் இருந்துகிட்டு சேவிச்சு ரங்கநாதனே நிதியாகிற ரங்கநாதனை பெற்று எல்லோரும் சந்தோஷமடைகிறார்கள். ஆக எல்லோருக்கும் ரங்கநாதன் சேவிக்க முடியாத ஒரு பாக்கியத்தை நீலவுடையாலே நீ பண்ணி வைக்கிறாய் என்று சேவிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல ஸ்லோகத்தை பார்ப்போம். நேற்றேஷு பும்சாம் தோபாதரக்ஷேன் நிலாஷ்பாசா நிஷிதாஞ்சனேஷு. பும்சாம் யாரார் வந்து சேவிக்கிறாரோ அவனுடைய நேத்திரேஷு கண்கள்ல நீலாஷ்பாசான் நீல இந்த நீலக்கலனுடைய ஒளி இருக்க அதை வீசுறாய். அது வீசினா என்ன இருக்கு, அவளுடைய கண்கள் எல்லாம் மையிட்டது போல இருக்கு. மையிட்டது போல இந்த மையை கூட போய் பார்த்தாக்க நிதியை பார்க்கலாம். நிதி என்ன தெரியும் மையிட்டு இருந்தாக்க இங்க என்ன நிதி அப்படின்னு கேட்டா சியா சமம் சம்சிதங்க போதாம் வெந்து விமானத்துல பிராட்டியோட கூடின ரங்கநாதன் நிதி தெரியுதா, அவன் நிதியாக எழுந்திருக்கான். அப்போ ரங்கநாதன் இவர்களுக்கெல்லாம் ஸ்வயம் வியக்தி முகை நிச்சயம் சட்டமாக தெளிவாக எம்பெருமானுடைய திருவேகிகளை திருவேனுடைய அழகையெல்லாம் சேவித்து அனுபவிக்க முடியாத ரங்கநாதனுடைய சேவை இந்த மையத்திற்கனால வாழ்க்கை கிடைக்கிறது. அதனால இந்த நேரத்தில் நாளை ஒளி எழுந்தக்கூடிய ஒளியானது மை போன்றது. அந்த சித்தாந்தரமாகிற மையை இட்டுக் கொண்டு திருவிழா காலத்தில் பார்க்கிற காலத்தில் எப்படி புதையல் கிடைக்குமோ அதே மாதிரி ரங்க நமக்கெல்லாம் பெரிய புதையல் இது ரங்கநாதன் தான். அப்பேற்பட்ட புதையலை நம்பி பார்த்து அனுபவிக்க முடியாத மக்கள் எல்லோரும் எல்லாரும் சேவிக்க முடியாத உன்னுடைய நேர ஒளியாக நீ பண்ணுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசியன் அனுபவித்தபடி அகங்குராம் அச்சுதபாலரசே மான்யம் மகானேல ருஜிந்துதியாம் விசேயசத்வார கவாடிகாயாஹ சங்கேச முத்காடன குஞ்சிகாம் நகாம். ஸ்லோகம் 688. அகங்குராம் அச்சுதபாலரசே மான்யம் மகானோ மானேல ருஜிந்துதியாம் விசேய சத்வார கவாடிகாயாஹ சங்கேச முத்காடன குஞ்சிகாம் நகாம். இந்த ஸ்லோகத்துல மோட்சத்துக்கு பார்வாளுக்கு கோட்டவாச திறக்கிறதுக்கு ஒரு சாவிய இந்த நீலமணியானது கொடுக்கிறதோ அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு என்று உத்தரவிச்சுகிறார் சுவாமி. எப்படி அச்சுதபாதரட்சேன் ஆறு ஒன்று சேவிக்கிறானோ உன்னிடத்துல பகத்தி பண்றானோ அவனை நீ கை நழுவ விட மாட்டாய். அவனுக்கு அவன் முத்தவ பகுத்து அப்படின்னு சங்கல்பிக்கிற பிரபத்தி ஆனவுடனே அவளுக்கு கண்டிப்பாக கை விடாமல் அவனுக்கு இந்த மோட்சத்தை கொடுக்கற. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவுடியினுடைய பாவி காக்கிற பாவிகையே அகங்குராம் உடைய மகாநீல ருஷிம். மகாநீலம் பெரிய பெரிய இந்தநீல கருத்தினுடைய ருஷிதான் காந்தி. அந்த காந்தி எப்படி இருக்கிறது நூல அடிக்கிறது திருவடி பாதியிலிருந்து நீலவிஜயானது சேவிக்கிறவாளுடைய தலை மேல வந்து அடிக்கிறது. சேவிக்கிறவா கடைசி காலத்துல என்ன பண்றான் அப்படின்னு கேட்டவனாக அந்த தலையில இருக்க முடியாத பிரம்மரந்திரம் திறந்து அதன் வழியாக மூர்த்தனி நாடி வழியாக மேலே போடுகிறவா அச்சுராதி மார்க்கத்தினாலே மோட்சத்துக்கு இடையாளர்கள் என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா, அப்படி போகச்ச தலையில போய் இந்த நீல ருச்சி விழுறது விழுந்து அப்படி இருக்கு. இது நீளமா இருக்கு, நீளமா இருக்கிற பார்த்தா எப்படி இருக்குன்னா சாவியோடு சொல்லும்படியாக இருக்கு. ஆக சாவியை கொடுக்கறது அவளுக்கு வெளியில கிளம்பச்ச மோர்தனாடியிலிருந்து வெளியில கிளம்பச்ச இந்த நீலமணி என்ன பண்றது சாவியை கொடுக்கறது. எதுக்கு சாவியை கொடுக்கறது அப்படின்னு கேட்டமனாக்க நிஷேய சத்வார கவாட்டிகாயாக சமுத்ராட நகுஞ்சிகாம் சங்கே அப்படின்னா நிசேஷம். நிசேஷம்னா மோட்சம். அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு சீவண்டத்துக்கு போனோம்னா அங்கே கோட்டவாசல். கோட்டவாசல்ல பெரிய கதவு இருக்கும். அந்த கதவு சாத்தி இருந்தா அந்த கதவை திறந்து உள்ள போகணுமோ இல்லையோ அதுக்காக ஒரு சாவி போனோம். ஒரு சாவி பெரிய சாவி வச்சிருப்பா பெரிய கதவு எடுக்கலாம். அந்த மாதிரி சாவி மாதிரி இருக்கு உன்னுடைய நீல ஒளியானது. அவன் தலைமையில போய் நீங்க சேவிக்கிறவாழ் தலைமையில போய் இந்த நீல ஒளி விளங்குது. இந்த நீலவழி எப்படி இருக்கு அப்படிங்கிறவனாக்க அபங்குராம் அழியாதது. சாவி நாம் போட்டு தலைவர்கள் முடிஞ்சு போச்சுன்னா கட்டு கடக்க முடியாது இல்லையா. அது மாதிரி ஒழியாமல் அழியாமல் இருக்கக்கூடியதா இருக்கு இந்த நீலவழி ஆகிற சாவி.
எம்பெருமானுடைய கோட்டவாசலையே திறந்து வர்றதோ இல்லையோ அதனால உடந்தது அந்த சாரி. அப்பேற்பட்ட மகாநீல ருச்சியம் இந்திரத்தினுடைய காந்தி இருக்கேன். அந்த காந்தியானது எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க நிஷேதம் மோட்சம் அதாவது வைகுண்டம். வைகுண்டத்தினுடைய துவாரம் இருக்கே கோட்டவாசல் அத அங்க இருக்கமையான கவலாட்டிக கதவுகள் அந்த கதவை திறக்கிறதுக்கு சமுத்திரம் தரப்புது. அதற்கு பேருக்கு ஒரு சாவியை நீ கொடுக்கிறியோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று இந்த ஸ்ரீவண்டத்தினுடைய கோட்டவாசலினுடைய கதவை திறப்பதற்குரிய ஒரு சாவியாக மக்கள் மோசம் போவதற்கு நீ கொடுக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் அழகாக சுவாமி உத்தரவிச்சித்தபடி பாவகீதனுதவயிரி பாதுசரணர்மநாசினி காலிகேவரிநீலபி. ஸ்லோகம் 689. ஜீவயத்தி அமிர்தவர்ஷிணி பிரஜா பாவகீதனுதவயிரி பாசுகேரசம்சரணர்மநாசினி காலிதேவரிநீலபி. வயிறி பாசுகே தனுஜால் அசுரா அவர்களுக்கு வயிறியா இருக்கிறவன் என்ன துக்கர்களை சம்பரித்து நல்லவரை காக்கின்ற எம்பெருமான். ஆகினால தீயவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் வயிறி. அப்பேருக்க தனுஜ வயிறி அந்த எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய பாதுகே பாதுகா தேவியன் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா உங்ககிட்ட இருக்கீங்க அறிகையில பார்த்து இருக்கோ இல்லையோ அதாவது இந்திர நீலக்கல்களுடைய வரிசை அழைக்கப்பட்டிருக்கு. அது என்ன பண்றது அப்படின்னா பிரஜாகா ஜீவயதி மக்களை வாழ்விக்கிறது. அவன உயிரோடு இருக்க முடியாது உயிரோட்டம் உள்ளவர்களாக சௌரியமா இருக்க முடியாத பண்ணுகிறது அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டா காலிகேவ மேகம் போல மேலே என்ன பண்ணா நல்ல கோரை எங்கேயும் இறந்தில்லை பரண்டு தவிக்கிறா எல்லாரும். அந்த சமயத்தில் ஆகாசத்தில் மேக கூட்டம் வந்தா போறோம் மழை பெய்யப்பட இருக்கட்டும் அந்த மேகத்தை பார்த்தாலேயே கீழே பூமியெல்லாம் குளிர்ந்து போடும் இல்லையா குளிர்ந்த காற்று வீசும். அப்போ ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது என்ன பண்ணா இவருடைய தாபத்தை போக்கும் முதல்ல அதுக்கப்புறம் மழை பெய்ஞ்சு அவருடைய தாகத்தையும் போக்கும் சரிங்களா. அவளுடைய தாபத்தை போய்த்து அவளுக்கு க்ஷேமத்தை சௌக்கியத்தை எப்படி ஆனாலும் மேகம் கொடுக்கறதோ அதே மாதிரி ஹரிநீல பத்ததி மேகம் மூன்று இருக்க முடியாத உன்னுடைய இந்திரநீல கலினுடைய விஷயமானது மக்கள் என்ன பண்றது ஜீவயதி வாழ்விக்கிறது அப்படின்னார். எப்படி அமிர்தவர் விஷனி என்னுடைய அமிர்தத்தையே வரிசிக்கிறது மேகம் என்ன பண்ணோம் அமிர்தம்னா ஜலத்துக்கு பேரு ஜலத்தை வரிசித்து மக்களை காப்பாற்றும் இது அமிர்தத்தையே வரிசிக்கிறது. அமிர்தமாவது மோட்சம் திருவங்கைகளை கொடுத்தாங்க மோட்சம் அந்த மோசமான அமிர்தத்தையே இந்த உன்னுடைய இந்திரநீல பத்திரியானது ஹரிநீல பத்திரியானது கொடுக்கிறது அப்படின்னார். இங்க எப்படின்றது கோரகம் சரணம் கோரமான சம்சரணம் சம்சாரத்துல உயர்ந்து உழந்து கஷ்டப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்க அது கோர சம்சரண தர்மம்னு பேரு. அது நாசினி போக்குறது சம்சார தாபத்தை போக்கி அமிர்தத்தை வருஷித்து ஒன்ன காப்பாற்றுகிறது மேகம் போன்று. மேகத்தினால எப்படி அவங்க தாபம் போய் அப்புறம் அந்த சீர்சக்திய பருவினால சந்தோஷமானது எப்படி ஏற்படுகிறதோ அது போல இந்த நேர வசதியும் கல் வரிசையும் என்ன பண்றது சம்சாரமாக தாபத்தை போக்கி மக்களுக்கு தன்னை வந்து யார் வந்து பெருமாளை வந்து சேவிக்கிறாரோ அவள் மேல இந்த இந்திரநிலைக்கல்லினுடைய ஒளியானது பட்டு அவளுடைய பாவத்தெல்லாம் போக்கி அமிர்தத்தை வருகிக்கிறது வைகுண்டத்தையே வருகிக்கிறது வைகுண்டத்தையே கொடுக்கிறது அப்படின்னார். அதான போன ஸ்லோகத்துல வைகுண்டத்தினுடைய கோட்டவாசலை திறக்கிறதுன்னு சொன்னார். கோட்டவாசலை திறந்து உள்ள போனா அமிர்தத்தை கொடுத்து வாழ்விக்கிறது இந்த இந்திரநிலை பத்திரியானது என்று
இந்த நிலக்கருடைய ஒருவனுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசியன் சாதித்தபடி சதமகோபலபங்க மனோகரம் விஹரசே முரமர்தன பாதுஜேன் மணி கிரீட கணேஷு திவ உபசம் மதுரவீர மனோகர பங்கிஷு ஸ்லோகம் 690 சதமகோபலபங்க மனோகரம் விஹரசே முரமர்தன பாதுஜே மணி கிரீட கணேஷு திவ உபசம் மதுகரீர மனோகர பந்திஷு முரமர்தன பாதுகே முரங்கிற அசுரனை மர்தனம் கொன்றவன் ஆறு எம்பெருமான். ஆக முராரியாக இருக்கும்படியான எம்பெருமானுடைய பாதுகாவேன் நீ எப்படி இருக்கிறாய்? சதமகோபலபங்க மனோகராம். சதமகோபலம்னா இந்திரன் இலக்கல்னு அர்த்தம். அதனுடைய பங்கம்னா துண்டுகள். உன்னிடத்துல இந்திரநீல கல்லுகள் சிறு சின்ன சிறு இந்திரநீல கல்லுகள் நிறைய இழைக்கப்பட்டிருந்ததுன அது இழைத்திருப்பதனால இனி மனோகர அழகையாக இருக்க அழகா இருந்தா எப்படி இருக்க? மதுகரீவன்னு சொல்ல போறார் பின்னாடி. வண்டு போல வண்டு நீ எப்படி இருக்க? அந்த இந்திரநீல கல்லானது நிறைய உன்னிடத்துல இருக்கிறதுனால நீயே கரிய நிறமுடையவளாக இருக்க, நீல நிறமுடையவளாக இருக்க. வண்டு ஏற்பட்டது நீல நிறம். அதனால வண்டு போல இருக்கிற நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, மணி கிரீட கணேஷு தீப உபசாம் மதுகரீர மனோகர பங்கிஷு. தீப உபசாம் மணி கிரீட கணேஷு, தீப உபசாம் தேவர்களுடைய மணி கிரீட ரத்னமயமான கிரீடத்தினுடைய கூட்டங்கள். அதாவது பெருமாளை சேவிக்கிறதுக்கு தேவர்கள் வந்து வரிசையா நின்றுட்டு பெருமாளை சேவிக்கிறான். அப்படி சேவிச்சு வரிசையா நின்று கொண்டிருக்க முடியாத தேவர்களுக்கு வரிசையான கடாரி சாதிக்கப்படுகிறது. கடாரி சாதிக்கப்படுதுன்னா பாதுகே சாதிக்கப்படுகிறது இல்லையா? அந்த அவன் வரிசையா இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த கிரீடம் இருக்கேன், அந்த கிரீடத்துல அழகான புஷ்பத்தெல்லாம் சூட்டின்னு வந்துட்டு இருக்காங்க. அதேமா கிரீடத்துல பெருமாளுக்கு சாத்துப்பிடி சாத்துற காலத்துல நல்ல மல்லிகை புஷ்பங்கள் நல்ல புஷ்பம் இருந்தா அதுல அந்த கிரீடத்திலேயே சுத்தி விடுவா பழக்கத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது போல தேவர்கள் எல்லாம் கிரீடத்துல நிறைய புஷ்பங்களை அழகா வாசனை உள்ள புஷ்பங்களை சுத்தி கொண்டு அந்த கிரீடத்தோட கூட பெருமாள் சேவிக்கு வந்திருக்காங்க. பெருமாளை சேவிக்க வந்தா அந்த புஷ்பங்கள் இருக்கோம் இருக்கு, அந்த புஷ்பங்களை என்ன பண்ணும்? வண்டுகள் வந்து மொய்க்கும். சாதாரண புஷ்பங்கள் இருக்கிற இடத்துல வண்டுகள் தேனை பெறுவதற்காக வரும் அல்லவா? அது அது போல இங்கே பாதுகாப்பு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டவனா, சதமசோபல பங்க மனோகரான். நிறைய பாதுகளை இந்திய கட்டை இழைக்கப்பட்டிருக்கிறதுனால அதனால் அழகாக இருக்கு. அப்படின்னா எப்படி அழகாக இருக்கிறதுக்கு? நீல நிறத்தோட இருக்கு இல்லையா? நிறைய இருக்கிறதுனால நீல நிறத்தோட பாதுகா இருக்கு. அந்த பாதுகா தேவியானவர் பாதுகா தேவியே என்ன பண்றான்? அவர்களுடைய கிரீடம் தேவர்களுடைய கிரீடங்கள்ல வரிசையா சாதிக்கிறான். சாதிக்கிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டவனாக்கேன், அந்த கிரீடத்தில் சாதிச்சிருக்கான புஷ்பங்கள் இருக்கேன், அந்த புஷ்பங்கள் இருக்கும்படியான தேனை பருவதற்காக இந்த பாதுகா தேவியாகிற வண்டானது ஒவ்வொரு கிரீடத்திலையும் மொய்க்க போகிறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிற இந்த இடத்துல. ஆக கிரீடங்கள்ல புஷ்பம் சுத்தப்பட்டிருக்கு, அது நல்ல வாசனையாக இருக்கு. வாசனையா இருந்ததுன்னா அதோட மகரந்தங்கள் தேனும் இதில் இருக்கு. இவா கிரீடத்தை சாதிக்கிற காலத்துல ஒவ்வொரு கிரீடத்தையும் கிரீடத்திலையும் இவா சாதிக்கிற இதே பாதுகா தேவிய. இந்த பாதுகா தேவியோ கருப்பா வண்டு போல இருக்கு. வண்டு போல இருக்கிற பாதுகா தேவி ஒவ்வொரு கிரீடத்தையும் போகிறது என்ன தோன்றது அப்படின்னு கேட்டா, கீழத்தை சுற்றப்பட்டிருக்கிற பாதையில் இருக்கப்படியான ரசத்தை தேனை படுவதற்காக வண்டுதான் போகிறதோ என்று சொல்லும்படியாக இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் அழகாக சுவாமி தேசியன் வர்ணித்தபடி. அந்நிச்சதாம் கிமபி தத்துவமான தரிசியம் சம்யக் பிரகாச ஜனனி துர கிருஷ்ண ரூபா பதாவனி ஸ்புரசி வாசவரத்ன ரம்யாம்
मध्ये समाभिनयनस्य कनिहि कनिहि निकेवान् श्लोकम् 691 अन्यच्छताम् किमपि तत्त्वमनन्यदृश्यम् सम्यक् प्रकाश जननी दृढकृष्णरूपाम् पदावनि स्फुरसि वासवरत्नरम्याम् मध्ये समाधिनयनस्य कनिहि निकेवान् கோயிலக்கரையில ஆசிரமங்கள்ல பல யோகிகள் தவஸ் பண்ணிட்டு எம்பெருமான கண்ணால சேர்க்கணும்னு ஆசைப்படுறாவா சரிங்களா. அவளுக்கு கருவிழி ஸ்தானத்துல கருவிழி தானே எல்லா வஸ்துக்களையும் பார்க்கறது, கண்ணில் இருக்க முடியாத கருவிழி தான் எல்லா வஸ்துக்களையும் பார்த்து சொல்றது. அந்த கருவிழி போல பாதுகாதேவி நீ இருந்து அவளுக்கு யோகத்தினுடைய பலமான பரபிரம்மத்தை கண்ணால பார்த்து அனுபவிக்க முடியாது நீ பண்ணுகிறாய் என்கிறார் இந்த ஸ்லோகத்துல. எப்படின்னு கேட்டா, நீ எப்பேற்பட்டவள் நீ அப்படின்னா, சம்யக் பிரகாச ஜனனி. சம்யக் பிரகாச ஜனனி, சம்யக்னா மிக நன்றாக பிரகாசத்தை பகவஞானத்தை ஜனனி உண்டு பண்ணுகின்றவர். பாதுகா தேவியானவர் தன்னை சேவிக்கிறவர்களுக்கு பகவஞானத்தை உண்டு பண்ணுகின்றார். அவ எப்படி இருக்காவ அப்படின்னு கேட்டா, கிருஷ்ண ரூபாம், தன் மேலேயே கண்ணனை தாங்கிட்டு இருக்காவ இல்லையா. ரங்கநாதர கண்ணனை பாதுகாதேவி தன் மீது தாங்கி கொண்டிருக்காள். அதனால கிருஷ்ணனுடைய ரூபம் என்னவோ அதே ரூபத்தை இவள் தரிச்சிருக்கான். அதனால கிருஷ்ணனை போலயே பாதுகாதேவியும் இருக்கான். அந்த கிருஷ்ணன் ரொம்ப கருப்பாச்சு அப்படின்னா, இவரும் வாசவரத்ன ரம்யான். வாசவரத்தனம் இந்திரநீல கற்கள். இந்த நீளத்திற்கு பாதுகாப்பு நிறைய பயிற்சியிருக்க அப்படினால அந்த நீளமான நிறம் இருக்கு. கண்ணனும் நீல நிறம், பாதுகாப்பு நீல நிறம் சரிங்களா. அப்ப ஏற்பட்ட நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டமானா, அந்த யோகிகளுக்கு பிரம்மத்தை காட்டுற. பிரம்மத்தை காட்டணும்னா பிரம்மத்தை எது பார்க்கணும், யோகிகளுடைய கண்கள் நடுவில் இருக்க முடியாத கருவி இருக்க, அந்த கருவியால பிரம்மத்தை சேவித்து அனுபவிக்கணும்னு அவ யோகம் பண்றான். ஆக எந்த எம்பெருமான சிவருக்கும் ஆசைப்படுறாவா அப்படின்னு கேட்டா, அன்னிச்சதாம் கிணறி தமனன்ய திருஷ்யம். அனன்ய திருஷ்யம் இஸ்ராவாலே பார்க்க முடியாது. எம்பெருமானாகிற தத்துவத்தை யாரு யோகம் பண்றாலோ ஒழுங்காக ஒழுங்கா யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தியான தாரணா சமாதி என்று சொல்லக்கூடியதான யோகத்தை யார் ஒழுங்காக பண்ணுகின்றார்களோ அவர்களால்தான் அந்த கண்ணனை பார்க்க முடியுமே. ஏன் எம்பெருமான வேற யாராலையும் பார்க்க முடியாது. ஏன் அந்த தத்துவம் அப்பேற்பட்டது. தத்துவம் கிணத்தி தத்துவம், ஆச்சரியமான தத்துவம், பிறவாரே அறிய முடியாது. இத்தகையது என்று மனசாலேயே நினைக்க முடியாது, சொல்லாலையும் சொல்ல முடியாது, வேதத்தினாலே சொல்ல முடியாமல் அதுவே தமர்கிறது. அப்பேற்பட்ட தத்துவத்தை அன்னிச்சதாம், அதை தேர்றா இந்த யோகிகள்லாம் ஆசிரமங்களை உட்காந்து தபஸ் பண்ணி யோகம் பண்ணி எந்திரமான கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தவிச்சுட்டு இருக்க, அது மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கிற காலத்துல நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, சமாதி நயனஸ்ய கனி நீ தேவாம். அவ சமாதி பண்றாங்க இல்லையா, சமாதி அவளுக்கு எம்பெருமான பார்க்கணும்னாக்க எந்த கண்ணால பார்க்க முடியும் அப்படின்னா, சமாதியாகிற கண்ணாலத்துல யோகமாகிற கண்ணாலதான் எம்பெருமான பார்க்க முடியும். ஆக எம்பெருமான பார்க்கணும்னாக்க அந்த கண்ணில கருவி இருக்கணும். அந்த கருவியினால்தான் அவ பாப்பா இல்லையா. அந்த கருவி ஸ்தானத்துல நீ இருக்கிறாய். கனி நீ தேவாம், கனியினா கல் இருக்க முடியாத கனியினா கருவி. அந்த கருவியெல்லாம் பிரம்மத்தை பார்க்கணும், இத பிற வஸ்துகளையும் பார்க்கணும் இல்லையா. அந்த வஸ்துகள் அது மாறி நீயும் இருக்க. நீ எப்படி இருக்க அப்படின்னு நீ கண்ணனை போல கருப்பா அந்த ரூபத்தை தாங்கி இருக்கிறாய். அதே மாதிரி சமயத்துல ரெண்டு இலக்கத்தினால கருப்பாகவே நீ இருக்கிறாய். அதே சமயத்துல சன்னியக் பிரகாசனி பகவத்ஞானத்தை எல்லாருக்கும் உண்டு பண்ணுகிறாய். அப்பேற்பட்ட பாதாவினி பாதுகாதேவியே, நீ யோகிகளுக்கு கனிநீக கருவி போல இருந்துட்டு அவர்களுக்கு பிரம்ம ஜானத்தினாரி உண்டு பண்ணி தியானம் பண்ணும்படியாக பண்ணி அவர்களுக்கு கருவியாலே தன் எம்பெருமானை தாட்சாது பார்க்க முடியாத நீயே கருவி ஸ்தானத்தில் நீ இருந்து கனிநீக்கை போல கனிநீக்கான கருவி கருவி போல இருந்து அவர்கள் பிரம்மத்தை சாட்சாத்கரித்து பார்க்கும்படியாக நீ உதவுகிறாய். ஆக அத்தேற்பட்ட பெருமையை உடையவள் நீ
எந்த இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் அனுபவிக்கிறபடி மாதஸ்தலீலம் அதிகம் எதிகாரதேவான் காந்தின் சமுத்வர்த்தி காஞ்சனபாதுகேத்வம் லட்சுமீகடாட்சருச்சிரைஹி ஹரிநீல ரத்னைஹி லாவண்ய சிந்து புருஷதை வரங்க தாமனாம். ஸ்லோகம் 692. மாதஸ்தலீலம் அதிகம் எதிகாரதேவான் காந்திஹிசம் உத்வரசி காஞ்சனபாதுகேத்வம் லட்சுமீகடாட்சருச்சிரைஹி ஹரிநீலரத்னைஹி லாவண்ய சிந்து புருஷதைரிவ ரங்கதாம்ரஹாம். மாதஹா தாயே பாதுகா தேவியை பார்த்து கேட்டுறார், அம்மா அப்படின்னார். அம்மா நீ எப்படி இருக்க தெரியுமா இப்ப நீ அப்படின்னாக்கா, காஞ்சனகாந்தின் சமுத்வரசேன் இப்படிதான் சொல்ல முடியாது, அப்படி ரொம்ப அழகா இன்னைக்கு ஏதாவது ஆகிக்கிறேன் நீ அப்படின்னாரு சுவாமி தேசியம் பாதுகையை பார்த்து. ஏன் அப்படின்னு கேட்டா, பெருமாள் காவேரி கரைக்கு எழுதிருக்காரு உற்சவத்துல, காவேரி கரைக்கு எழுதிருக்காரு, காவேரி கரைக்கு போய் அங்க உற்சாகமா நடமாடுறார், பெருசா பாதுகையை காத்து உற்சாகமா நடமாடுறார். அந்த சமயத்துல பாதுகைக்கு இன்னும் அழகான சேவை வந்ததுன்னார். எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, காவேரி கரைக்கு போன உடனே சமுத்திரத்தின நினைவு வந்தது, அதை வர்ணிக்க ஆரம்பித்தார் சுவாமி தேசியம். சமுத்திரத்தில இருந்து யார் உண்டானா, மகாலட்சுமி உண்டானா. அந்த மகாலட்சுமி இருக்காள், அந்த லட்சுமி கடாட்சருகிரேஹி, மகாலட்சுமியுடைய கடாட்சம் இருக்க, அந்த கடாட்சம் ஒரு நீர் பாதுகை மேல விழருது. பாதுகை மேல விழுந்தா அது எப்படி இருக்குன்னு இருக்கும், அந்த நீலமணிகள் இருக்க, அந்த நீலமணிகள் எப்படி இருக்குன்னா லட்சுமி கடாட்சம் போல இருக்குன்னா. கவிகள் பார்வைய இன்னொன்று கருப்பாக வர்ணிக்கிற வழக்கம், அதாவது கருவில் இருக்க முடியாத அந்த கருவி இருக்க அது கருப்பு தெரிஞ்சுதா, அதனாலதான் கடாட்சிக்கிறா பாக்குறா, அதனால அதையும் பார்வையும் கருப்பாக சொல்ற வழக்கம். ஆனா அந்த கடாட்சமானது அந்த உன்னுடைய உன்னு அழைக்கப்பட்ட அந்த நீலக்கற்கள் இருக்கேன் அது மேல படுகிறது. அந்த லட்சுமி கடாட்சம் அதுல படிஞ்ச உடனே லட்சுமி கடாட்சம் ஒரு கருப்பா, அந்த கருப்பு நீளமா, அந்த நீளத்தோட இந்திரநீலக்கருடைய நீளமும் சேர்ந்து இன்னும் பரிணாம் அழகாக பிரகாசிக்கிறது. அது மாத்திரமில்ல, இப்ப ரங்கநாதனோட லட்சுமி மகாலட்சுமி எழுதிருக்கா பிராட்டி எழுந்திருக்காங்க சௌந்தரங்க கருவில. அப்படி எழுதுகிற காலத்துல ரங்கநாதன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டா, லாவண்ய சிந்து புருஷத்தை இருவரை நீலரத்னை. லாவண்ய சிந்து எம்பெருமான் அழகுக்கட, அவனை எங்க பார்த்தாலும் ஒரே அழகமயமா இருக்கான். செந்தாமரை கண்ணன் அவன், செந்தாமரை போன்ற திருக்கையை உடையவன், திருப்பாதங்களை உடையவன், நீரிண்ட மேகம் போன்ற அழகியான உடல் நலத்தை உடையவன், மகாலட்சுமி சேர்ந்திருக்கிறதுனால என்ன அவருடைய கண்பார்வையும் சேர்ந்து உன் மேல உயர்றது. அப்படி உயர்ச்சி அவன் சமுத்திரம் போது அவன் அழகு சமுத்திரம் இல்லையா ரங்கநாதன், அந்த ரங்கநாதன் அழகு சமுத்திரமான அப்படின்னால எப்போது சமுத்திரத்துல சமுத்திரக்கரை நாம சஞ்சாரத்துக்கு போறோமானாக்க அப்போ அலை அடிக்கிறது, அலை அடித்தா சமுத்திரத்தினுடைய சிவலைகள் எல்லாம் வந்து மேல விழும் இல்லையா. அது போல இந்த எம்பெருமானாகிற எம்பெருமானுடைய லாவண்யம் அழகாகிற சமுத்திரம் இருக்கேன், அந்த சமுத்திரத்திலிருந்து என்ன பண்றது, அலை அடிச்சு அதனுடைய சிவலைகள் எல்லாம் வந்து தெரிகிறது, அந்த தேவைகள் முத்து முத்தா இருக்கும் இல்லையா. அதுபோல இந்த இந்திரநீல கல்வம் விட்டு இழைக்கப்பட்ட இந்திரநீல கல்வம் இருக்க எம்பெருமானுடைய அழகுக்கடலுடையிலிருந்து தெரிக்கப்பட்ட முத்துக்கள் போல, அதாவது கரிய திவலைகளாக அது இருக்கு சரிங்களா. ஆனா அதுவும் சேர்ந்து அந்த அழகு திவலைகளும் இதுல சேர்ந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி உன்னுடைய முத்துக்கள் இருக்கு நீல ரத்தனங்கள் இருக்கு. ஆக எம்பெருமானுடைய பாட்டியினுடைய லட்சுமி கடாட்சத்தை போலவும் எம்பெருமானாகிற அழகு கடல்லிருந்து தெரிவிக்கப்பட்ட திவலைகள் திவலைகள் போலவும் இருக்கின்றவனுடைய நீல ரத்தனங்கள் இருக்கேன், அந்த நீல ரத்தனங்களோட கூடி இருக்கிற நீ பாதுகா தேவி இன்னைக்கு எப்படி சேவை சாதிக்கிறேன்னு கேட்டா, ரொம்ப அழகா சேவை சாதிக்கிறேன். பெருமாள் காவேரிக்கு ஏழுனாலும் ஏழுனார் உன்னுடைய அழகு நீங்கி போயிடுச்சு சரிங்களா, அப்பேற்ற அழகோடு நீ சேவை சாதிக்கிறாய் என்று பாதுகா தேவியை வர்ணிக்கிறபடி மணிபாதரட்சே
சங்கச்சதே முனிஜனஸ்ய மதிஸ்வமாதௌ ராத்ரௌ சமஸ்த ஜகதாம் ரமணேன லக்ஷ்யாஹ. ஸ்லோகம் 693. கிருத்தாவ குண்டன விதிஹி மணிபாதரட்சேன் நீலாம்சுரைஹி வலதி லக்ஷ்ம சமுத்பவைஸ்தேன் சங்கச்சதே முனிஜனஸ்ய மதிஸ்வமாதௌ ராத்ரௌ சமஸ்த ஜகதாம் ரமணே நலட்சுமியாக. ரங்கநாதன் காவேரி மணல்ல பற்றி விளாச்சிட்டு சன்னதி கேட்டார். சன்னதி கேளச்ச கரையில் உள்ள ஆசிரமங்கள் வழியாக ஏற்றார். ரங்கநாதன் ஏற்றார் அந்த கொட்டு கேட்ட உடனே எல்லாருக்கும் எங்க புத்தி போறோம், ரங்கநாதன் ஏற்றார், ரங்கநாதன் ஏற்றார், ரங்கநாதன் தான் புத்தி போகும். அந்த கரையில பக்கத்தில் இருக்கிற ஆசிரமங்கள் இருக்கேன், அதுல யோகிகள்லாம் பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கான். தெரியுதா, அவளுக்கு ராத்திரி தான் தியானத்துக்கு சௌகரியமானது. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி அப்படிங்கிறார் கீதாச்சாரியன். அதனால எல்லாருக்கும் எது இருட்டோ அந்த இருட்டுகளெல்லாம் சம்யமி யோகியா இருக்கிறவன் அப்பதான் கண் முழிச்சுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பதான் பகவத் தியானங்கள் எல்லாம் பண்ணுவான். அது மாதிரி ரங்கநாதனை தன்னுடைய புத்தியினால ஞானத்தினால தியானம் பண்ணிட்டு இருக்கா ரங்கநாதன் வேற அப்படின்னுட்டு. ரங்கநாதன் எப்படி ஆடுறார், அழகான நீல நிறம் உள்ள கற்களாலே அலங்காரமாக இருக்க முடியாத பாதிகா தேவிய திருவிழ சாத்திக்கிட்டு அது வழியாக ரங்கநாதன் ஆடுறாராம். ஆக அந்த ரங்கநாதன் அவனுடைய திருவடி பாதுக இதெல்லாம் அப்படியே மனசார அண்ணா தியானம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கா ஆசிரமத்தில யோகிகள்லாம் அப்படிங்கிற இந்த விஷயத்த சுவாமி தேசியன் சமத்காரமா வர்ணிக்கிறார். எப்படின்னு கேட்டவனாக்க அவிசாரித்தனம் போற உள்நாட்டில் எடுப்பாள அவன் பரிச்சார புருஷன்கிட்ட போவான். தன் புருஷனை விட்டுட்டு இன்னொரு புருஷன்கிட்ட போவச்ச எப்ப போவா, ராத்திரி வேலையில தான் போவாவா. ராத்திரி வேலையில போவச்ச அப்பவும் யாரா பார்த்து தெரிஞ்சுட்டு போறாளே அப்படிங்கிறதுக்காக இருட்டா இருந்தாலும் கூட அன்னைக்கு அவ கருப்பு புடவையை கட்டிட்டு கருப்பு புடவையினால தன்னுடைய முகத்தையும் தலையெல்லாம் அண்ணா மூடிட்டு அவ பரபுருஷன் வீட்டுக்கு போய் அவனோட போய் சேருவாளாம். சரிதா, அதுபோல இங்க முனிவர்களுடைய புத்தி இருக்க முனிவர்கள் ரங்கநாதன் நினைக்கிற அளவியோ அந்த ரங்கநாதனுடைய முனிவர்களுடைய புத்தி இருக்க அந்த புத்தி முனிவர்களுடைய மனைவி மாதிரி வச்சார் சுவாமி. புத்தியாகிற மனைவி, இந்த மனைவி எங்க போறா அப்படின்னு கேட்டோம்னா பரபுருஷன் கிட்ட போறா. ஆறு பரபுருஷன் லட்சுமியினுடைய அப்படியா பரபுருஷன் இல்லையா, அதனால லட்சுமி நாம்பிடியாங்கிட்ட அதாவது ரங்கநாதன் கிட்ட போய் சேர்றா. இவர் போகுது எப்படி போறா அப்படின்னு கேட்டமானாக்க அந்த அந்த ரங்கநாதனுடைய திருவடியில் இருக்க முடியாத பாதையில் இருக்க முடியாத நீல நிற கற்கள் இருக்க அதனுடைய ஒளி நிறைய வீசுறது. அந்த ஒளி வெளி நிறைய வீசுறதுனால இந்த யோகியனுடைய புத்தியாகிற மனைவி ஸ்ரீ போறாவில்லையோ அவிசாரித்தனம் போறாவில்லையோ இவ போகச்ச அந்த நீல நிறத்தினுடைய ஒளிகளாகிற கருப்பு புடைய தன் மேல் சூழிச்சுட்டு இருக்கா. சரிங்களா, யோகியுடைய மனைவி புத்தியாகிற மனைவியானவ எம்பெருமானுடைய நீலகருடைய ஒளியானது நிறைய பரவந்தபடினாலே அது கருப்பு புடவை மாதிரி இருக்கு. சரிங்களா, அந்த கருப்பு புடவைய தான் சுட்டிக்கிட்டு அந்த அப்படிதான் அர்த்தம். அந்த ஒளி வெள்ளத்துல இவன் மூழ்கி இருக்கான் அர்த்தம் இருக்கு. அந்த மூழ்கி யோகியுடைய புத்தியாகிற மனைவியானவ எங்க போறா அப்படின்னா லட்சுமி ரமணன் கிட்ட, அதாவது மகாலட்சுமியினுடைய அப்படியான ரங்கநாதன் கிட்ட இந்த மனைவி புத்தியானது போறது அப்படின்னு அவிசாரித்தனம் பண்றது மாதிரி யோகியுடைய மனசை விசாரிச்சு அப்படி ராத்திரி வேலை யோகத்துல அப்படி ரொம்ப ரங்கநாதன அப்படி நல்லா நெருங்கி தியானம் பண்ணிட்டு சந்தோஷத்தை அனுபவிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை வேறு மாற்றி அதை ஆசாரிக்கிறார் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்துல. கிருஷ்ணானுரூப ஹரிநீல விசேஷ திருஷ்யா
சித்தாஞ்சனந்தமகேயஸ்யநதேயதிருஷ்டேஹே பர்வதேவி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னாக்க சித்தாஞ்சனம் மை மாறி இருக்க அப்படிங்கிறார். சாதாரண சில பேருக்கு புதையல் கிடைக்கிறது, அந்த புதையல இருக்குன்னு பல பேர் சொல்லி கேட்டிருப்பா. அந்த புதையல் வீட்டிலயும் சொந்த தோட்டத்திலயும் இருந்ததுன்னா அதை பார்க்கணுமே, பார்த்து எந்த இடம் தெரிஞ்சு வெட்டி எடுத்தா புதையலை எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு அதுல வைத்திய என்ன பண்றா, சில பேர் மை தயாரிக்கிறான். அதாவது சித்தாந்தன் பேர் இந்த மைக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மையை கண்ணு தடவிட்டுமானாக பூமிக்குள் இருக்கிற வஸ்து நமக்கு நன்றாக தெரியும். ஆக அந்த மையை அவ பெற்று அந்த கண்ணில் போட்டுக்கிட்டு கொள்ளறி வீட்டிலேயே நடிகை தேடி பார்த்து அந்த புதையல் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அப்புறம் வெட்டி எடுத்து புதையல் எடுத்துட்டு அவன் சந்தோஷத்தை அடைகிறான். ஆக சித்தாந்தனம் இல்லாமல் புதையல பார்க்கவே முடியாது, போக்க புதையில எடுக்கவும் முடியாது இல்லையா, இப்படின்னு உலகத்துல தெரிஞ்சிருக்கு. அது போல இங்க எம்பெருமான் எங்க இருக்கான், ஹிருதய குகையில இருக்கான். அவன் ஒரு நிதி புதையல் நமக்கு ரங்கநாதன். அவன் எங்க இருக்கான், ஹிருதய குகையில அவன் ஒரு சேவகாதிக்கிறான் அங்க இருக்கான். அந்த ஹிருதய குகையில இருக்க முடியாத நிதிய நாம் யோகிகள் என்ன பண்றா, தியானம் பண்ணி எவ்வளவு தியானம் பண்ணாலும் கூட தியானத்தினுடைய பலன் எப்போ அப்படின்னு கேட்டுமானா, அந்த ஹிருதயத்தில் இருக்க முடியாத நிதியாக ரங்கநாதனை சாட்சாத்காரம் பண்ணாதான் அந்த யோகத்துக்கு பலன் உண்டு இல்லையா. ஆக இந்த யோகிகள் என்ன யோகிகள் அந்த தன்னுடைய ஹிருதயத்தில் இருக்க முடியாத எம்பெருமான சேவிக்கிறதுக்கு பிரத்யட்சமாக சேவிக்கிறதுக்காக என்ன பண்றா அப்படின்னு கேட்டா முதல்ல பாதுகா தேவியை அணுகிறான். பாதுகா தேவியுடைய அனுகிரகம் இருந்ததுனாக்க பாதுகா தேவியே அது ஒரு அஞ்சனம் மாதிரி, அதே மை மாதிரி. அதனால அவர் ரங்கநாதனை சேவித்து மகிழ்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். எட்டு முங்கது ஆசன பல அவரினை ஜந்து ஜந்து உலகத்தில் இருக்கிற மனுஷால் யாருமே ஒரு நாள் கூட சத்தனோதி சாஸ்வத நிதியின் நிகிதம் குகாயாம் பூமியில அடியில குகையில வைக்கப்பட்டுவான நிதிய அந்த மை இல்லாமல் அதை பார்த்து எடுக்க முடியாது. அதனால மை வேணும் குகையில மறைக்கப்பட்ட வஸ்துவை பார்க்கறதுக்கு. அத மாதிரி இங்க கிருஷ்ண அனுரூப ஹரிநீல விசேக திருஷ்யா சித்தாஞ்சனந்தமசேஸ்வரதேவி திருஷ்டேஹே. அதனால நீ எப்படி இருக்க பாதுகா தேவி அப்படின்னா கிருஷ்ணானுரூப உங்கள்கிட்ட ஹரிநீலம் இந்திரநீல கல் அழைச்சிருக்கு. அந்த நீலக்கு இந்திரநீல கல் எப்படி இருக்கு, கண்ணனுக்கு அனுகூலமாக இருக்கு. கண்ணனும் கருப்பன் இல்லையா, கண்ணனும் கருப்பு இந்திரநீல கல்லும் கருப்பு. ஆக கண்ணனுக்கு அனுரூபமா இருக்க முடியாத இந்திரநீல கல் இருக்கேன். அந்த இந்திரநீல விசேஷ திருஷ்யம் அந்த இந்திரநீலத்தோட கூடிதான பாதுகை இருக்க, அந்த பாதுகை இப்போ அழகாக இருக்கு. அந்த கரிய நீல நிறத்தோட பாதுகா தேவி அந்த இந்திரநீல கல் போலயே இந்த பாதுகா தேவி ஆகிட்டா. ஏன்னா அந்த பாதுகையை முழுக்கும் இந்திரநீலத்தினுடைய ஒளியானது சூழ்ந்திருக்கிற அப்படின்னால அதுவும் நீல நிறத்தோட பாதுகா தேவியாக இருக்கான். அந்த பாதுகா தேவியானவர் சித்தாஞ்சனம் யாரு யோக யார் பண்றாலோ அவளுக்கு இந்த பாதுகா தேவியாக ஒரு சித்தாஞ்சனம் கிடைச்சால்தான் ஹிருதயத்தில் இருக்க முடியாத குகையில் இருக்க முடியாத புதையலாக இருக்க முடியாத ரங்கநாதனை சாட்சாத்காரம் பண்ண முடியும். சித்தாஞ்சனம் துளசி எந்த யோகிக்கு நீ சித்தாஞ்சனமாக மையாக நீ இருக்கியோ பாதுகா தேவி அவர்களுக்கு ரங்கநாதன் காட்சி அளிக்கிறான். இல்லாத போனா நான் தேவி திருஷ்டேகே அப்போ அவளுடைய கண்ணுக்கு ரங்கநாதன் புறப்பட மாட்டான். பாதுகையினுடைய அறிவு இல்லாத போனான், பாதுகையாகிற சித்தாந்தின மை இல்லாத போனா இப்போ ஹிருதய குகையில் இருக்க முடியாத ரங்கநாதனை யாரும் பார்க்க முடியாது. அதனால யோகிகள்லாம் எம்பெருமானை சாட்சாத்கரிக்கணும்னு சொன்னா எவ்வளவு தியானம் பண்ணாலும் போராது, தியானம் பண்றதோட கூட பாதுகாதேவியினுடைய அனுகிரகமும் அவளுக்கு வேணும். பாதுகாதேவியுடைய அனுகிரகம் இருந்தா பாதுகாதேவி சித்தாந்தனம் மாதிரியவள். ஆக அந்த மை அந்த மை அந்த அனுகிரகமாகிற மை கிடைச்சிருந்தாக்க அவளை ஹிருதய குகையில் இருக்க முடியாத ரங்கநாதனை சாட்சாத்காரம் பண்ணி அழகாக சேவிச்சுட்டு ஆனந்தத்தை அனுபவிப்பார். ஆனா யோகம் இப்பதான் சபலமாகும் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம். மணிபாதுகே துவாம் கிருஷ்ணாந்தரங்கருதி ஹைநீல ரத்னை விஸ்வாபராத சகனாய பதம் ததீயம்
விஸ்வம்பராம் பகவதீம் சமயே பஜந்தீம். ஸ்லோகம் 695. பிரத்யேக ரங்கநிருபதே மணிபாதுகே த்வாம் கிருஷ்ணாந்தரங்க ருசிபிஹி ஹரிநீலரத்னைஹி விஸ்வாபராதவரணாய பதம் திருஜீயம் விஸ்வம்பராம் பகவதீம் சமயே பஜந்தீம். ரங்கநாதன் ஆசிரமங்களின் வழியாக அப்படியே வரும்பொழுது தசாவதார சன்னதி வழியாக கோவிலுக்கு வந்துள்ளார். தசாவதார சன்னதியில தசாவதாரத்தில் பெருமாள் கண்ணனன் என்று கடவுள் இல்லையா, அந்த கண்ணனை பற்றி பின்னாடி சுவாமி ஜெய்சன் வர்ணிக்க போறார். அதுக்கு முன்னாடி கண்ணன் அவதரிக்கிறதுக்கு காரணம் என்ன, பூதேவியானவள் பூபாரம் தாங்க மாட்டாமல் எம்பெருமானத்திலே சரணாகதி பண்ண எம்பெருமான் கண்ணனாக அவதரித்து பூபாரத்தை குறைத்தான் இல்லையா, அதுக்காக அவதரித்தான். அதனால அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்போ கண்ணனுக்கு அவதாரத்துக்கு காரணமான பூதேவியை இங்க வர்ணிக்கிறார். பூதேவியாக பாதுகை எப்படி வர்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானத்துல பூதேவி நீலாதேவி லட்சுமி தேவி ஆட்காளவு இல்லையோ, அதுல பூதேவி கருப்பு மகாலட்சுமி சிறப்பு. அதனால பூதேவி கருப்பா இருக்கிறதுனால கருப்பா இருக்கிற பூதேவியாக பாதுகாதேவி நீ பூதேவியாக இருக்கியோ அப்படிங்கிறார். இதுக்கு எங்க கருப்பு வந்ததுன்னா, பாதுகாதேவிக்கு இந்திரநீல கல்லு நிறைய இருக்கு, அவருடைய ஒளி நிறைய பாதுகா முழுக்கள் வீசுறது, அதனால பாதுகாதேவி எப்படி இருக்கா போல நீளமா கருப்பா இருக்கா. ஆனா பூதேவி கருப்பு போல இதுவும் கருப்பா இருக்கிறதுனால நீ பாதுகாதேவி நீ பூதேவியாக அவதரித்து ரங்கநாதனுடைய மொழி இருக்கையோ அப்படின்னு இங்க வர்ணிக்கிறார். எதுக்காக பூதேவியை அவர்ணிக்கணும் அப்படின்னு கேட்டான், முன்ன பூபாரத போக்கத்துக்காக எம்பெருமானத்துல சரணாதி பண்ணாலும் பூதேவி அது மாதிரி இப்போ